ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் அவன் பிரச்சனையை மட்டுமே பார்க்க பயப்படுவான். சொந்த பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லாம் போக சிலர் யோசிப்பாங்க. ஆனால் இப்படி சுயநலமாக இருக்க நம்ம இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியில் நீதி கிடைக்கணும்னு போராடின மனிதன் ஒருத்தர் இருக்காரு. யாரை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்னை பக்கம் ஏதோ ஒரு ரோடை காட்டி அதோட நீளம் அகலம் கேட்டால் கரெக்டாக சொல்கிற நம்ம டிராஃபிக் ராமசாமி தாங்க. படத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், லேட்டஸ்ட்டாக விஜய், அஜித், விக்ரம் சூரியனை எல்லா ஹீரோவும் அநீதிக்கு எதிராக போராடுவாங்க. சிலர் கெட்டவன் போல நடித்து மாரி தனுஷ் போல நல்லதும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டிராஃபிக் ராமசாமி எந்த ஒரு தேவையும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அநீதிக்கு எதிராக பொதுநல வழக்க போடுற ஒரு சட்ட போராளிங்க. அது என்னடா டிராஃபிக் ராமசாமி, பேருக்கு பின்னாடி அடமொழி வச்சது யாருடானா? 30,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற போலீஸ் கூட டிராஃபிக்கில் கொடைக்கு கீழே நின்று வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவர் தாம் போகிற வழியில் குல்ஃபீஸ்காரன் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றது போல் டெய்லியும் ஏதோ ஒரு சாலையில் வேட்டைக்காரன் விஜய் போல் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிருப்பாரு. அதனால தான் இவருக்கு டிராஃபிக் ராமசாமின்னு பேர் வந்துச்சு. ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக பொதுநல வழக்கு போடுறது, கவர்மெண்ட் ரூல்ஸை மீறி கட்டின கட்டடங்களை கேஸை போட்டு இடிச்சு விட்டது, அண்டு கண் முன்னாடி எந்த தப்பு நடந்தாலும் கேஸை போட்டு கோர்ட்டில் வக்கீல் இல்லாமல் சுரா விஜய் போல தானாவே வாதாடிக்க வருங்க. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல மாவட்டத்துக்கு போய் பல போராட்டம் பண்ண நல்ல குணம் உள்ள ஒரு மனுஷன் இவர். சட்டத்துக்கு இடைஞ்சலாக இருக்க பேனரில் இருந்து மக்களுக்கு ஆபத்து தர எல்லாத்துக்கும் போராட்டம் 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 போராட்டம். அரசியல், சட்டம், போலீஸ், பொலிட்டீஷியன்னு யாருக்கும் பயப்படாத இவர் சென்னை காமராஜர் சாலையில் சட்டவிரோதமாக பேனர் வச்சுருந்தாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக இவர் போராட்டம் நடத்தும்போது ஒரு கும்பல் இவரை அட்டாக் பண்ணி தாக்கிடுச்சு. பட் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போன இவருக்கு மக்களே கண்டுக்காமல் அடி வாங்குறத பார்த்துட்டு போயிட்டாங்க. அதனோட விளைவாக ஒரு பொண்ணு இறந்தும் போயிட்டாங்க. பேனருக்கு அகேன்ஸ்டாக இவர் போராட்டம் பண்ணதை பார்த்த மக்கள் இந்த கிழவனுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் 1 வீக்காக ரோட் பக்கம் போகாததால் இவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. 87 வயசான இவர் உடம்பு சரியில்லாத ரீசன்னால சென்னை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார். எந்த சன்மானமும் வாங்காமல் சமூக பொறுப்பேற்ற ராமசாமி அவர்கள் இன்னைக்கு இயற்கையை எழுதிட்டார்.